கட் பண்ணவா? ஆ கண்டிப்பா. நம்ம போலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட அவளோட மனநிம்மதி அடியோட போயிடும்னு எனக்கு தெரியும்டி. நீ வேற ஏதாவது சொல்ல. எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு நான் எவ்வளவு எல்லாம் கடவுள் கிட்ட வேண்டியிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. அந்த டிரைவருடைய கையாளாக தத்தனும். பிரச்சனை இல்லை சிபி, என் வண்டி இனிமே ஓடும். அதுல தான் அடிபட்டு சாவாங்க. ஒன்னு அவன் இல்ல அவ. ஓடிடுங்கடா அவன. இறங்கி வாடின்னு சொல்றான்ல. ஊர்ல விபச்சாரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும். அதனால நீ வந்து வண்டியில ஏறு. முதல்ல மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் கோர்ட், அப்புறம் நாளைக்கு பொழுது விடியும் போது பத்திரிக்கையில சின்ன ஹெட்லைன். வாடா. நான் திரும்பி வருவேன். I am waiting. என்னமோ இதெல்லாம். நான் இந்த கடையை மூட போறேன். எல்லாரும் வண்டி சாவியை கொடுத்துட்டு காசு ஏதாவது வர வேண்டியதுதான் வாங்கிட்டு போங்க. இப்படி திடீர்னு? இது என்னோட கடை, இது எப்ப மூடணும்னு நான் முடிவு பண்ணுவேன். நீங்க இவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க. வேண்டாம், எடுக்க வேண்டாம். எல்லா தொழிலும் இனியோடு நிப்பாட்டுறேன். நான் பண்ண பெரிய தப்பு தான் நீங்க. அதை இன்னையோட நான் திருத்துறேன். நீங்க போங்க. நீ கூப்பிட்டப்ப வந்தது. நீ இறங்கி போன்னு சொன்னா இறங்கி போகல. போயிருவேன். எனக்கு நீ யாரும் இல்ல. அப்புறம் நீ மட்டும் தனியா புடுங்கிருவிய என்ன?
ஏய், நம்ம ஏரியாவுல வெளியூர்க்கார வந்து நம்ம ஆள் அடிக்கிறத நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டீங்களா? அடிக்கடா, அடிச்சு கொளுங்கடா அவனை. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அர்ஜென்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். போனா போது திரும்ப வர வேண்டாம், இல்லனா கமிட்டி போட்டு உனக்கு நான் பால் ஊத்திடுவேன். கடவுளே, நல்ல வேளை. யாரை நீ நம்பி போனாலும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கணும், அவளுக்கும் மனசு இருக்குன்னு யோசிச்சிருக்கணும். சொந்த பொண்டாட்டியை ஏமாத்தினவன் உன்னை ஏமாத்த மாட்டான்னு நீ எப்படி நினைச்ச? கொல்லல இல்ல புழல் ஜெயில்ல நாலு செவத்துக்குள்ள எந்த சொந்த பந்தமும் இல்லாம இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப நாம கொஞ்சம் நெருக்கமாயிட்டோம். மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் ஜெயில கறந்து வாடணுமா? சொல்லு, நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஏதாவது டீசென்டான தொழிலை செஞ்சு சந்தோஷமா வாழணும்னு உனக்காகவே நான் இருக்கணும்னு முடிவு போயிட்டேன். இன்னொரு நாள் நம்ம சரி கிடைப்போம், மறுபடியும் பார்க்கலாம். ஊரும் பேரும் தெரியாதே, உயிரில் கலந்தாய் நீ யாரோ, என்னை நான் மறந்தேன் உன்னாலே அடியே பெண்ணே.